நான் இப்போ லேட்டஸ்டா உள்ள குபேரகம் தான் அட்டன் பண்ணேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் டபிள்யூபி இன்ஸ்டியூட்னு ஒரு கோச்சிங் சென்டர் வச்சிருக்கேன்றது. ஸோ இப்போ ஒரு கோச்சிங் சென்டரு என்ன ஆச்சுன்னா இன்னொரு ரெண்டாவது கோச்சிங் சென்டர் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கேன். பேர் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பேர்லேயே ஆரம்பிச்சாச்சு அது ஐயா. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு இதுதான். இதெல்லாம் எப்படின்னா ஐயாவோடனால தான், பிளஸிங்னால தான் நடந்துச்சு. ஒன்று சென்னையில் இருக்கு, இன்னொன்று இங்கே நேட்டிவ்ல ஜெயங்கொண்டத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால போயிட்டு இருக்கு. ஐயா சொல்ற டெக்னிக் தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு அங்கே சென்னையில் இன்ஸ்டியூட் பக்கத்துலேயே ஒரு கிளப் இருக்கும், லைன்ஸ் கிளப். ரெகுலராக இந்த கொரோனா லாக்டவுன்லப்பெல்லாம் நான் அங்கே தான் இருந்தேன். ஸோ மீட்டிங்கும் அப்பப்போ வரும் நடக்கும், பக்கத்துல தான் இருக்கு. எனக்கு அது தெரியாது, தெரியும் ஏதோ மீட்டிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ ஐயா வந்து ஒரு சின்ன டிப் கொடுத்தாங்க, எப்படின்னா நீங்க லைன்ஸ் கிளப்போட டை அப் பண்ணி ஒரு ஸ்கூலோட கான்டாக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஒரு எப்படின்னா ஒரு இன்னோவேட்டிவ் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடத்துற மாதிரி, ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துற மாதிரி சொல்லிட்டு நீங்க வந்து அப்படியே உங்க பிசினஸையும் டெவலப் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ என் பக்கத்துல இருந்தது எனக்கு தெரியல, ஐயா மூலியமா தான் ஒரு சின்ன அந்த ஸ்பார்க் கிடைச்சது. ஸோ அது மூலியமா நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம், ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் டை அப் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். நல்லா போயிட்டு இருக்கு பிசினஸ் எல்லாம். ஐயாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். குபேரகம் வாங்க, வந்தீங்கன்னா முடிஞ்சா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாங்க. பெண்கள் தான் வந்து மெயினா அதை கத்துக்கணும். ஸோ அப்பதான் அந்த குடும்பத்தை வழிநடத்த ஈஸியா இருக்கும், அந்த மணி மேனேஜ்மெண்ட் எல்லாம். வாங்க, நல்லா இருக்கும். ஐயாட்ட இது மட்டும் இல்ல, நிறைய பயிற்சி இருக்கு. இன்னர் மைண்டா இருக்கட்டும், கழிவு நீக்க பயிற்சியா இருக்கட்டும், கர்மா கிளின்சிங்கா இருக்கட்டும், இன்னர் மைண்ட்ல நீங்க குபேரனாவே ஒரு கேசட்டை ரெக்கார்ட் பண்ணி உள்ள போட்டுக்கிச்சீங்கன்னா, ஸோ அதே மாதிரி நம்ம லைஃப் வந்து அதே ஸ்டைல ரன் ஆகும். ஸோ ஐயா அதுக்கு உண்டான டெக்னிக்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் தெரியும் உங்களுக்கு தந்திரா எதுன்னு தெரியும். அந்த தந்தவுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் உங்க வாழ்க்கைய கணவன் மனைவி உறவு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணத்தை நோக்கி போகும். ஸோ இதுல இருந்து என்னன்னா ஒரு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு விடுதலை அடைஞ்சிடலாம். அதே மாதிரி பணத்துலயும் ஐயா தான் சொல்றாங்க, அனுபவிச்சுட்டு விடுதலை அடைகிறது, காமத்திலையும் அனுபவிச்சு உடலை விடுதலை அடைகிறது. ஸோ இதெல்லாம் வந்து கடைசியில முக்தி கொண்டு போறது. ஏதோ ஸ்டேஜ் அந்த நிலைமைக்கு நம்ம குருநாதர் நம்மளை அழைச்சிட்டு போயிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் நம்ம ஐயாவோட டிராவல் பண்றோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். Thank you.